தலைவர் சிதம்பரத்தை பார்த்து அந்த மாதிரி வந்து ஒரு சஸ்பென்ஷன் வந்திருக்குன்னு சொன்னேன். இதுமாதிரி நான் எந்த விதமான கட்சிக்கு எதிராக வந்து தலைவர் ராகுல் காந்திக்கோ தலைவர் காங்கிரஸ் தலைமைக்கு எந்த கருத்தை நான் வந்து சொல்லி என்னுடைய விளக்கத்தை சொன்னேன். அவர்கிட்ட கட்சி இன் பார்ட்டி மீட்டிங்கில் சில கருத்துக்களை சொன்னேன். அது சில பத்திரிகை வந்து வந்திருக்குது. அதை பேஸ் பண்ணி சில கருத்து பரிமாற்றம் நடந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக வந்து நான் வந்து நிறைய மாவட்ட தலைவர்கள் தான் பேசினாங்க தனியாக நிற்கணும். அன்றைக்கி அந்த விஷயம்லாம் வந்து வெளியே வராமல் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளை மட்டும் என்னை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த ஒரு சஸ்பெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. உள்நோக்கத்தோடு நான் வந்து காங்கிரஸ் கட்சி ஒர்க்கர்ஸ்க்கோசரம் என்னுடைய இதில் ஒரு 35 வார்டு இருக்குது. அது சம்மந்தமாக இருக்குது. எந்த விதமான ஒரு ஷோகாஸ்ட் நோட்டீஸும் விளக்கமும் என்ன நம்மளை கேட்காம ஒரு கட்சியிலேருந்து ஒரு நடவடிக்கை வந்திருக்கு. நான் வந்து இந்த அண்ணன் அழகிரி வந்து ஒரு அறிக்கை கொடுத்தார், யாரும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகு விஜயதரணி எம்எல்ஏ வந்து சில டிவியில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுகிற ரைட்டு தான் பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆர்கியூ பண்ணி பேசுகிறாங்க. சப்போர்ட்டாக மோடிக்கு சப்போர்ட்டாக திருப்பி அண்ணன் வேலுசாமி வந்து காங்கிரஸ் தலைவர் தான் 2006 மைனாரிட்டி திமுக அரசாங்கம் சொன்ன அவர் பேசுகிறாரு. இப்போ அவங்க மேலாம் வந்து கட்சி நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. நான் மட்டும் என்ன தப்பு பண்ணேன்னா ஒர்க்கர்ஸ்க்கோசரம் பேசுனது தப்பா? என்ன மாதிரி வந்து எல்லா மாவட்டத்திலும் அன்றைக்கி பேசுனாங்களே அது எல்லாருக்கும் தெரியும்ல. அன்றைக்கி நான் பேசுனது தப்புனா ஏன் வந்து மாநில தலைவர் அழகிரி வந்து என்ன கண்டிக்கல? அன்றைக்கி அங்கேயே வாயே துறக்கல அவர் கேட்டு. அப்புறம் ரெண்டு ஏஐசிசி அப்சர்வர்ஸ் இருந்தாங்க, அன்றைக்கி அவங்களும் வாயே பேசலை. வந்து அண்ணன் ஜெயக்குமார் வந்து ஒரு கருத்தை சொன்னார், திமுக ஆதரவாக எல்லா மாவட்டத்தில் எழுந்துச்சு கத்துனாங்க, அதெல்லாம் வந்து வெளியே தெரியலையா? என் கருத்தை மட்டும் வந்து நான் தப்புன்னு சொன்னேன் என்ன அர்த்தம்? நான் என்றைக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கு விசுவாசமும் தலைவர் சிதம்பரம் என்னோடய அன்புக்குரிய தலைவர், அவருக்கு விசுவாசமாக இருப்பேன். என்னை பொறுத்த மட்டும் ஒரு இது வந்து தலைவர் ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லாட்டி இதை வந்து டைரெக்டாக வந்து அவரே வேணுகோபாலாக எடுத்தாரான்னு தெரில எனக்கு. ஏன்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் வந்து கட்சி வந்து இன்றைக்கி வந்து என்ன நிலைமையில் இருக்குதுன்னு. நாங்களாம் தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு அவரோட அன்பை பெற்றவன், தலைவர் ராஜீவ் காந்தியோட ரத்தத்தை பார்த்தவனா அந்த ஸ்பாட்லேயே வந்து அந்த அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் அந்த இது ஒரு செக்யூரிட்டி ஃபெயிலியர்னு சொல்லி அன்றைக்கி இருந்த ஆர்கே ராகவன் ஐஜி ஸ்பாட்லேருந்து அவரே வந்து வந்து அடிச்சுட்டேன் அன்றைக்கி ஸ்பாட்லேயே. நான் வந்து அந்த மாதிரி ஒரு விசுவாசம் முக்கியமான தலைவர் ராஜீவ்காந்தி ரத்தத்தை பார்த்தவன், இன்றைக்கி நான் காங்கிரஸ்காரன் தான் இருப்பேன். தலைவர் வந்து அவர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து ஒரு அப்பீல் கொடுங்க அந்த டிசிப்ளினரி கமிட்டிக்குன்னு அவர் ஒரு சீனியர் லீடர் சொல்லியிருக்காரு. வந்து அதை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். வந்து தலைவர் இன்றைக்கி நான் தலைவர் சிதம்பரத்தை மதிக்கிறேன், வந்து தலைவர் ராகுல் காந்தியை மதிக்கிறேன். அண்ணன் அழகிரிக்கு தெரிஞ்சு தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் தெரியாமலாம் எடுக்கலை. அவர் திமுக மேலே பழிய போடுறாரு. அவர் திமுக சைடில் நான் விசாரித்து நாங்கள் ஏன் தலையிடணும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து திமுக தலையிட்டு பண்ணாங்களா இல்லை அழகிரியை சொந்தமாக பண்ணுறாங்களா சொல்ல வேண்டாம். அழகிரி ஆமாம் கட்சி கட்டுப்பாட்டை மீறினேன் இது மாதிரி பண்ணங்கண்ணே. ரெண்டு நாள் வந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு பதவி அந்த கொடுக்கலாமா டெல்லி சீட் வரும்போது அவர் வந்து வாயை திறக்காமல் இருந்தார். அவர் இன்னொரு கேண்டிடேட் போய் புட்டப் பண்ணார். சிவகங்கைக்கு வந்து நாசே ராமச்சந்திரன் கேண்டிடேட்டாக நிற்கலாம்னு சொல்லி அவர் புட்டப். எந்த விதத்தில் நியாயம் அது? ஸோ எனக்கு வந்து அண்ணன் நளகிரி மேலே பர்சனலாக ஒன்று கோவப்படலை. அவர் வந்து அவர் தெரிஞ்சு தான் இது நடந்திருக்கு. வந்து கோபனா வந்து டெல்லியில் உட்காந்து கொடுறாரு. கோபனா வந்து காங்கிரஸ்த்த கொள்ளடித்தவன். கோபனார் 500 ஸ்கொயர் ஃபீட் இடத்த சத்திய இதில் காமராஜர் கிரவுண்டில் வச்சுக்கிட்டு 8000 ஸ்கொயர் ஃபீட்டை மடக்கி வச்சுருவேன் கோப்பண்ணா. பெருந்தளவு காமராஜ் வந்து 100 ரூபாய் பாக்கெட்டில் இறந்து போனேன். ஆனால் அவரை வச்சு 1000 ரூபாய்க்கு புக்கு போட்டு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து சம்பாதிச்சவர் தான் இந்த கோப்பண்ணா. இந்த மாதிரி ஆள்லாம் வந்து வச்சுருக்காங்க. நான் மண்டே அன்றைக்கி கமிஷனரை பார்த்து மண்டே டியூஸ்டே ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறேன் கோப்பண்ணா மேலே. ராகுல் தலைவர் ராகுல் காந்தி அன்றைக்கி ப்ரெஸ் மீட் நடந்தாங்க லீ மெடில். நான் தான் வந்து அவுட் சைட்லாம் இன்சார்ஜ். அவருக்கு அந்த பாஸ் கொடுக்க அதிகாரம் வந்து கொடுத்தாங்க. யாருக்கு? கோபனாவுக்கு. இந்த மாதிரி வந்து தேசிய முரசுன்னு ஒரு மூடப்பட்ட பத்திரிக்கையே ஒரு 25 பாஸை கோபனா வித்துட்டார். 50,000 100,000 2,00,000 சொல்லி இது சம்மந்தமாக தலைவர் அறகிரி நடவடிக்கையோட சொன்னேன். இந்த மாதிரி பாஸை வித்துட்டார் செக்யூரிட்டி லேப்ஸு. ஏற்கனவே தலைவர் ராகுல் காந்தி வந்து வந்திருக்காரு அங்கே. நம்ம தலைவர் கலைஞர் இறந்த அன்றைக்கி அன்றைக்கே செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு சொன்னாங்க. திருப்பி இந்த மாதிரி வந்து பாஸை விற்றுருக்காரு.
இது சம்மந்தமாக வந்து வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி வந்து ஒரு பாசை மூடப்பட்ட பத்திரிக்கை தேசிய முரசு எப்படி கொடுத்தாரு கோப்பண்ணா? 10 வந்து வீடியோகிராஃபராக 10 இந்த கிராஃபராக இது மாதிரி பத்திரிக்கை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து பல முறை நான் வந்து சொல்லிட்டேன் யாருக்கிட்ட. இது ஏற்கனவே 1991 வந்து எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ தலைவர் மூப்பனார் அவர்கள் வந்து நாகப்பட்டினம், நான் ஒரு கூட ஜீப்பில் போகும்போது அங்கே எஸ்டிடி பூத்துலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, எங்கள் ஜார்ஜ் அவங்க பிஏ கிட்ட இந்த மாதிரி செக்யூரிட்டி லேப்ஸ் பார்த்து பண்ணுங்கன்னு. அது மாதிரி நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி. ஏன் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் கால் ஃபார் பண்ணாமல் இருக்க ஒரு மீடியா சேர்மனுக்கிட்ட எப்படி பாஸ் கொடுத்த? அது அவர் பேர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோப்பண்ணா அப்படின்னு சொல்லி பாஸை வந்து எப்படி கொடுத்தாரு? ஏற்கனவே ட்ரையல் பார்த்தாங்க, ராஜீவ்காந்தி தலைவர் ராகுல் காந்தி இறந்ததுக்கு முன்னாடி விபிசிங் கூட ட்ரையல் பார்த்தாங்க. ப்ரெஸ் பாஸ் எப்படி ஒரு டூப்ளிகேட் ப்ரெஸ்ஸை பாஸ் தேசிய முரசனு 15 பேர் 30 பேர் விற்றுருக்காரு, ஒரு 50,000 1,00,000 என்ன போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷனாக இந்த பாஸை கொடுத்து கோப்பண்ணா ஐடென்டிஃபை பண்ணால் விடலாம். இதை அது வந்து ஒரு என்கொயரி வைக்கணும். இல்லை திமுக எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி திமுக சம்மந்தம் சொல்லி அழகிரி சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு யாருக்கு இல்லைங்க இனிமேதான் இல்லைங்க. இவர் மாற்றி சொல்கிறாங்க இது மாதிரி திமுகக்கோ, நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் அமிச்சு என்கிட்ட சொல்கிறாரு, என்கிட்ட ஜாசன் ஒரு ஜூவியில் பழைய பத்திரிகை சீஃப் ரிப்போர்ட்டர்கிட்ட வந்து சொல்கிறார், இந்த மாதிரி அழகிரி ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணன் ஸ்டாலின் தான் டெல்லியில் ப்ரெஷர் கொடுத்து எடுக்க வச்சா என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஒரு 10 நாள் பொறுமையாக இருக்குன்னு சொல்லி அழகிரி சொல்கிறார். இந்த மாதிரி எல்லார்ட்டையும் மாற்றி பேசினேன்னா இது தப்பு இல்லை, இது எடுத்தால் நான் தான் எடுத்தேன் தப்பு பண்ணிட்டார், கராத்தே தேர இந்த சார்ஜஸில் கொடுத்தா நான் வந்து விளக்கம் கொடுத்துட்டு போகிறேன். ஷோ காஸ் நோட்டீஸே கொடுக்காட்டி என்ன அர்த்தம்? ஒரு விளக்கம் கேட்கணும்ல, விளக்கமே கேட்காம என்னை எடுத்துட்டார் பரவாயில்ல. எனக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கு விசுவாசமாக இருப்பேன், தலைவர் சிதம்பரத்துக்கு அவருக்கும் விசுவாசம் இருப்பேன். இதை சொல்கிறேன் பின்னாடி நான் டீட்டெயிலாக வந்து மண்டே டியூஸ்டே டீட்டெயிலாக என்னோடய கருத்தை ஃபுல் ஃப்ளெஜில் நான் சொல்கிறேன். அழகிரிக்கு உங்கள் மேலே தனிப்பட்ட முறையில் என்ன போகும்? நீங்கள் வந்து சிதம்பரம் ஆதரவாளர் அப்படிங்கிற காரணமா இல்லை வேறு ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்குது? தெரில, நானும் அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நானும் பதவி கேட்டேங்க. உசமே அவருக்கு நினைக்கல, என்ன நம்ம பதவி கேட்டோம் இவர் வந்துட்டார் அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் கோவம் இல்லை எனக்கு மேலே. என்ன அழகிரி எனக்கு மூத்தவர், ரொம்ப நாள் நீண்ட காலம் எனக்கு பழக்கம் உள்ளவர் தான். ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. இதே வந்து 96 அண்ணன் எஸ்ஆர்பி ஏஐசிசி குடும்பாவை நரசிம்மராவ் குடும்பாவை கொளுத்து சொல்கிறாரு. நாங்களும் நானும் வெற்றிவேல் தான் கொளுத்தணும், கருப்பு கிடையாதுனா கூட இந்த இவர் தான் சொல்கிறார் சீக்கிரம் கொளுத்துக்குன்னு. என்ன காங்கிரஸ் கட்சியில் ஏஐசிசி பிரசிடென்ட் குடும்பாவை கொளுத்து சொன்னது அழகிரி தானே? அன்னைக்கு நர்ஸ் அணிக்கும்போது நல்லா இருந்துச்சாம்மா அவருக்கு, சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து தலைவர் ராகுல் காந்தி ஏற்று அன்றைக்கும் பேசவே இல்லை, அது காங்கிரஸ் கொள்கைக்கு எது ஏற்று பேசலை, எந்த பார்ட்டிக்கு எந்த கட்சி வேலை செய்யலையா, மீட்டிங் போடலையா, 2 ஆர்ப்பாட்டம் கடைசியாக தலைவர் ரெண்டு ஆர்ப்பாட்டம் கேட்டாங்க, தலைவர் ராஜீவ்காந்தி நினைவு நாளுக்கும் அந்த இதுக்கு அந்த ஊர்வலம் கேட்டாங்க, தலைவர் ராகுல் காந்தியோட இதுக்கு தேனம்பேட்டை ரெண்டையும் நான் வந்து கொள்கிற வேலையை செய்கிறேன், கட்சி வேலை செய்யலையா, மெம்பர்ஷிப் சேர்க்கலையா, எதுவுமே கொடுக்கல. ஆனால் வந்து நான் ஒரு காங்கிரஸ்காரனாகவே இருப்பேன் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அது தலைவர் ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு எடுத்தாங்களா தெரியாமல் எடுத்தாங்க எனக்கு தெரியல. வந்து விவரமாக நான் வந்து பாக்கி என்னென்ன ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நான் வந்து மண்டே டியூஸ்டே நான் வந்து எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி வந்து எடுத்தது வந்து ஒரு காங்கிரஸ் ஒர்க்கு வேலை செய்கிறதுக்கு வந்து எடுத்தாங்க. எல்லோரும் தான் பேசினாங்க, எல்லா மாவட்டத்திலும் தான் இன்றைக்கி பேசினாங்க, கூட்டத்தில் இன்றைக்கி தனியாக நிற்கணும், எங்களுக்கு மரியாதை இல்லை சில கட்சியிலேருந்து, அவங்களால மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய தானே, எது என் மேலே மட்டும் என்ன நடவடிக்கை இன்றைக்கி சொல்லுங்கள். காங்கிரஸில் எந்த தலைவர் வந்தாலுமே உங்கள் மேலே ஒரு காரணம் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்ன காரணம்? நீங்கள் இந்த கட்சியில் இன்னும் தொடர விரும்புகிறீங்களா இல்லை வேறு கட்சிக்கு போகிறீங்களா? நான் இந்த கட்சிக்கு நான் போக மாட்டேங்க, நான் ஒரு காங்கிரஸ்காரன் அதுதான். தலைவர் ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி ரத்தத்தை பார்த்தவன், தலைவர் ராகுல் காந்தி என்னுடைய தலைவர், அன்னை சோனியா காந்தி அவங்க ஒரு மிக பெரும் தலைவர், நான் மதிக்கின்ற தலைவர் தலைவர் சிதம்பரம். அவர் வந்து அவர்கிட்ட சில நான் இன்னும் அவர் சில விளக்கம் கேட்டால் நான் சில விளக்கங்களை கொடுத்தேன், இப்போதைக்கு இருக்கிறேங்க. நான் விவரமான கடிதம் எழுதுவீங்களா சார்? கட்டாயம் எழுதுவானுங்க, அவர் தான் பார்ட்டி லீடர். அவர் அவரை நம்பி தான் லட்சக்கணக்கான தொண்டர் காங்கிரஸில் இன்னும் இருக்கும், அவரை நம்பி தானே இருக்கிறோம் நாங்கள். கட்டாயம் லெட்டர் எழுதுவோம் அவருக்கு. நான் இன்றைக்குமே ராகுல் காந்தி அவரை விசுவாசமிக்க தொண்டனாக நான் செயல்படுவேன், அவ்வளோதான். ராகுல் காந்தி சென்னை வருகைக்கு கட்சி மாநில தலைமை உரிய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், கோப்பனா பாசை வித்துறாருங்க, நான் சார்ஜ் வைக்கிறேண்ணா, செக்யூரிட்டி லேப்ஸ் இது. நான் மண்டே டியூஸ்டே பெட்டிஷன் கொடுக்க போகிறேன் கமிஷனர்கிட்ட, என்கொயரி டீட்டெயில் என்கொயரி கேட்க போகிறேண்ணா. லேண்ட் வந்து கோப்பனா எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க, இது வந்து அழகிரிக்கு தெரியுமா? அவரும் உடனே இருக்கார். நான் சொல்லிட்டேன் அழகிரிக்கிட்ட, தென்சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பேரில் தனிக்காய்ச்சலம், 25 வருஷமாக ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் நடத்துகிற தனமட காமராஜர் ட்ரஸ்ட் ஆஃபீஸில், அதுவும் சொல்லிட்டேன் எனக்கு ஆஃபீஸ் வாங்கி கொடுங்க, ட்ரஸ்ட் ஆஃபீஸில் ஆஃபீஸே இல்லைன்னு நான் சொல்கிறேன். அண்ணா நலகிரிக்கிட்டேன்னா நீ தனிப்பட்ட முறையில் போயிட்டு தனமட காமராஜர் அதில் எனக்கு டீட்டெயில் எடுத்து கொடுங்க, நான் விசாரிக்கணும், என்ன இது பேச்சு பேசாது, அவர் தானே சேர்மேன் ஆஃப் த ட்ரஸ்ட்டு.
எனக்கு ஆஃபீஸ் கேட்கணும், ஆஃபீஸ் வாங்கி கொடுங்க. ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் நடத்துகிறாங்க, சமூக விரோத செயல் நடக்குதுங்க. தனிக்காட்சியில் அங்கே நடத்துகிறாப்புல 25 இயர்ஸாக வந்து ஒரு தென்சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸ் பேரில் தனிக்காட்சியில் நடத்துகிறாரு. நீ வேணும் இப்போ செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் வாடகையே கொடுக்காம அது தென்சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸில் எப்படி தனிக்காட்சியில் வச்சுருக்காருங்க? அந்த ஆஃபீஸை பாசை விற்றுருக்காருங்க அவரு கோப்பண்ணா. நான் பல சொல்லிட்டேன், பாசை விற்றுருக்காருங்க, என்கொயரி பண்ணுங்கன்னு. இல்லை ஓரில் தான் சொன்னேன், ரிட்டர் நான் கொடுக்க முடியுதுண்ணா. செக்யூரிட்டி லாப்ஸ் இது எங்க தலைவர். அவர் மிகப்பெரிய தலைவருங்க, தலைவர் சிதம்பரத்தை வந்து அவர் வந்து அவர்னால் தான் அழகிரி வந்து இந்த காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவரானார். நான் கட்சி விரோத செயல் தலைவர் சிதம்பரத்தை பற்றியோ எதுவும் பேசலை. தலைவர் ராகுல் காந்தியை பற்றியோ கட்சியை பற்றி எங்கேயுமே ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா, தப்பாக பேசியிருக்கேண்ணா, எங்கேயுமே பேசலண்ணா. நன்றி. ஓகே சார், தேங்க்யூ.